கொடுத்துருந்தார். அது சார்பாக இங்கே செயலாளர் இருக்கிறார் மதிப்புக்குரிய நாவலர் சோ முத்துக்குமார் அவர்கள். இங்கே வந்துட்டு போதே நமது மணிமொழி அவர் சொன்னார், இந்த இரண்டாம் புத்தர் எழுதிய புத்தகத்தை பார்த்துட்டு நான் பார்த்தேன் ரொம்ப வேண்டான், அவ்வளோ தெரிஞ்ச செய்தி தான் படித்தது தான், இருந்தாலும் அது அவ்வளோ சரி தெளிவாக அவ்வளோ சரியாக அவள் இதாக கொடுத்துருக்கேன், இதை நான் அவர் ஆய்வு செய்யணும், ஆய்வு செய்ய வந்து நூறு எழுதியிருக்கேன், ஆய்வு செய்து நான் வெளியிடுறேன் அப்படி சொல்லியிருக்காரு. அந்த நூலுக்கு ஆசிரியர் இன்றைக்கி சந்த மிஷங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அது அவர் ஒரு தூண், அவர் முக்கிய பொறுப்பு. அதேபோல் கவிதை செல்வன் அவர்கள் இது கவிதை கணேசன் அவர்கள் அவர் இங்கே வந்துருக்கிறாரு. அதை தொடர்ந்து நமது இனிய நண்பர் புலவர் ஆர்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க இரண்டு மூன்று பேருமே வாழ்த்து வழங்குவார்கள். முதலாவதாக மதிப்புக்குரிய நாவலர் ஸோ முத்துக்குமார் அவர்களை இங்கே வாழ்க்க தன்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க கருத்தை சொல்ல அன்போடு சார்பு பற்றிய சங்கத்தின் சார்பாக அண்ணா அவர்களுக்கு இந்த கைத்தறியாவை அனுப்பிடுறேன். பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இது ஒரு பொன்னான நாள் என்னை பொறுத்தவரை. என்னுடைய தலைவர் சுந்தரபாண்டியப்பன் அவர்கள் சென்னை சென்றிருக்கிறார், எனவே அவருக்கு பதிலாக நான் வந்திருக்கிறேன். ஐயா என்னை அழைத்தார். நான் வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நம்முடைய இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஆசிரியருடைய பாதங்களை வணங்கி மீண்டும் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நான் இங்கே வரும்போது இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கடந்து வந்தேன், அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்த உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நாம் ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்துக்கு வந்திருக்கிறோமா அப்படின்னு. அற்புதமான ஒரு நிறைய விஷயங்களை இங்கே நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயா அவர் சொன்னார், உங்களுடைய ஆசிரியர்கள் குழந்தைகள் எல்லாம் அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைக்க வேண்டும், அற்புதமான கருத்து. வேறு ஐயா குலக்கல்வி திட்டத்தை பற்றியும் நிறைய அரசி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் உடற்கள் நான் உங்களுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு ஐயாவை பற்றி பேசும்போது ஐயா எனக்கு சொல்லும்போது சொன்னால், ஐயா நான் தான் ஏன் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு அவர் சொன்னார். வாழ்த்துவதற்கு வயசெல்லாம் கிடையாது, நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னாரு. அது அந்த பெருந்தன்மை அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் பணி என்பதே கடவுளுக்கு சமமான பணி. அதனால் மீண்டும் உங்கள் அத்துணை பேரையும் நான் வணங்கி ஒரே ஒரு நான் ஒரு படித்த ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த கைலாசம் ஆண்டவனிடம் போய் சேருவது அப்படிங்கும் போது எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் ஆகட்டும், மத்துவாச்சாரியார் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பக்திமானவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பூமியிலே உயிரை விட்டு தான் செஞ்சிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும், மனித உருவிலே ரெண்டு பேர் நேராக இறைவனடி சேர்ந்தார்கள் சொல்லுவாங்க. ஒன்று சுந்தரர், இன்னொருவர் சேரமான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், சுந்தரருக்கு மட்டுமே அந்த ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட், திருத்தொண்ட தொகை ஏறியதால் அவர் இறைவனிடம் நேரடியாக செல்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார். யார் தொண்டர்களை மதிக்கிறார்களோ, யார் தொண்டு செய்கிறார்களோ, அவர்கள் இறைவனடியை மிக எளிமையாக அடைவார்கள் அப்படின்றதுக்காக தான் அந்த நிகழ்வு நடந்தது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஐயா அவர்கள் சரி எந்த மீட்டிங் ஆகட்டும், எந்த கூட்டம் ஆகட்டும், ஒரு தேனி மாதிரி 78 வயசுன்றதை என்னால் நம்ப முடியல, ஏதாவது ஒரு செய்துட்டே இருப்பார். போவார், அங்கே போய் போகிறேன், நிற்பார், அவர் போய் மேடை எதிர்க்க உட்காந்து அது கேட்கறதுன்றது கூட கிடையாது, ஏதாவது ஒரு தொண்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை பார்த்துன்னு தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க, எல்லாம் போன தடவை மீட்டிங் ஓடும்போது பார்த்தோம், அந்த இடத்துல உட்கார மாட்டார், ஏதாவது ஒரு தொண்டு செய்து கொண்டே இருப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கணும். அடுத்தது நான் இன்னொரு சின்ன நேரம் இல்லை என்பதை நான் சுருக்கமாக
போயிட்டு இருக்கோம், வெயில் தாங்காதுன்னு அப்படியே வேர்த்து கொட்டும், எரிச்சலாக இருக்கும், தூக்கம்லாம் வரும். அப்போ ஏதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காருது, நல்லா ஒரு 1.5 வயசு குழந்தை, பார்க்கறதுக்கே நமக்கு ஆசையாக இருக்கும், தூக்கிட்டு இருக்கோம்னா முடிச்சுக்குவாங்க அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அம்மாவோட பின்னாடி நின்றுட்டு இப்படி பார்த்து சிரிக்கும். அந்த சிரிக்கும் போது நம்முடைய கவலைகள் எல்லாமே மறைஞ்சிடும். வெளியில் வெயில் தெரியாது, பஸ் நின்று ரொம்ப மெதுவாக போவோம், அதுதான் நமக்கு தெரியாது. ஏன் அந்த குழந்தைய பாரு அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவோம். ஒருத்தர் அந்த குழந்தைய எப்படி கூப்பிடுவார், ஒரு குழந்தைய பஸ்ஸு திடீர்னு அந்த குழந்தை சிரிக்கும், திடீர்னு அம்மா பக்கத்தில் போய் அப்படியே பதுங்கும், அந்த குழந்தைய சிரிச்சு அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நமக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த அம்மா இறங்கிடும். இறங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி அந்த வெயிலெலாம் தெரிய ஆரம்பிக்கும். அதை என்னன்னா ஸ்லோவாக போகுது. அதே போல் இவருடன் இருக்கும் பொழுது அவருடைய சிரிப்பு அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஒரு நிச்சயமாக என் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி ஐயா அவர்கள் நீண்ட நாட்கள், மிக நீண்ட வருடங்கள், நாட்கள் அல்ல மிக வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து நம்ம அத்துணை தினத்தில் தொகு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உடனே ஒன்று நீங்களாம் ஓய்வு ஊதிய சங்கம் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். 2004 அப்புறம் சேர்ந்தவர்கள் யாருக்குமே ஓய்வூதியம் கிடையாது, உங்களுக்குலாம் தெரியும். இனிமேட்டு இதே போல் ஒரு சங்கம் அமைக்க முடியுமா என்பதே ஒரு சந்தேகம் தான். அதே போன்ற நேரத்தில் அற்புதமான ஒரு தலைவர் உங்களுக்கு எடுத்திருக்கிறார். ஏன்னா ஐயாவை பற்றி நான் ஒரு முனைவர், ஐயாவை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தோம்னா அவர் சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள்னு கேட்டிங்கன்னா அவர் அன்பை சொல்லிட்டே இருப்பாங்க, புத்தகங்களை படியுங்கள், நிறைய புக்கு படிங்க, படிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் இன்று எங்கள் செந்தமிழ் சங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், நல்லா படிங்க படிங்க, ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார். அவர் வீட்டுக்கு போனேன், நம்ம வீட்டிலலாம் வெறும் துண்டு கிட்டு வெறும் நூலாக, நம்ம வீட்டில் நூல் தூங்கும், ஆனால் இவர் வீட்டில் நிஜமான நூல்கள் இருக்கிறது. அந்த நூலுக்கு இடையில் தான் ஐயா அவர்கள் இருக்கலாம். அவர் சுற்றி ஒரே புத்தகமாக இருக்கும், அப்புறம் புத்தகங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களை போன்ற மட்டும் இருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த ஓய்வூதிய சங்கத்தில் எங்கள் தமிழ்ச் சங்கத்தை அழைத்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு மீண்டும் உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எங்களுடைய தகவல் தொடர்பு செய்தியாளர் எங்களுடைய கவிதை கணேசன் அவர்கள் அவர்களை நம்முடைய விழா நாயகர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அப்படியே கொஞ்சம் எழுந்துங்க ஐயா. கவிதை கணேசனை சுற்றி நீங்கள் அடிக்கடி செய்தித்தாளில் பார்த்தீங்க.